அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். 2025 ஜோதிட அமைப்பில் வந்து பார்க்கும்போது மிக முக்கியமான கிரகங்களாக சொல்லப்படக்கூடிய சனி, குரு, ராகு, கேது இதெல்லாம் வந்து இந்த பயிற்சிகள் வரும்பொழுது இந்த காலகட்டம் நமக்கு ரொம்ப விசேஷமான ஒரு காலகட்டம். விசேஷங்கிறது எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், ஒரு ஜாதகத்திலுமே ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் டைம் எடுத்து எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக டக்கு டக்கு டக்குன்னு நினச்சி பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாமே வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த சனி, ராகு, கேது, குரு மட்டும்தான். அப்போ இந்த நான்கு ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2025 ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை இந்த நாலு கிரகங்கள் யாருக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த யோகம் இருக்கா அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சேவையை கொண்டு பண்ணி கொடுக்கும். ஸோ அது ஜாதகத்தில் உங்களுடைய நிலை, கிரகங்களுடைய நிலை, அது தடுக்குதா, முடக்குதா, கெடுக்குதாங்கிறத பற்றி இதில் தெளிவாக அடுத்தடுத்து பார்ப்போம். 12 ராசிகளும் வந்து பார்த்திங்கன்னா ஆளக்கூடிய ஒவ்வொரு கிரகங்களும் மிக முக்கியமான ஒரு கிரகங்களாக சொல்லப்படக்கூடியது. விருச்சிகம், துலாம், சிம்மம், ரிஷபம் இதெல்லாம் வந்து ஒரு நான்கு ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது 2025. பார்த்துருங்க, அதை பற்றி சொல்கிறேன். இப்போ வரக்கூடிய இந்த 2025 இந்த கிரக இணைவுகள் வந்து பார்த்திங்கன்னா கிரக இணைவுகள், இந்த கிரக சஞ்சாரம், கிரக பயிற்சிகள் எல்லாம் வந்து நல்லது கெட்டது மாறி மாறி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கும். இந்த ராகு, கேது, சனி மற்றும் குரு இந்த அனைத்து ராசிகளுக்குமே இந்த குரு பயிற்சியும் சரி, சனி மற்றும் ராகு கேது பயிற்சியும் சரி, கண்டிப்பாக இந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போது பர்டிகுலராக யாருக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்க போகுதுங்கிறத சொல்கிறேன். முதல்ல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வருத்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சாதகமான ஒரு காலகட்டம். இந்த 2025 கடன்லேருந்து வெளிவரக்கூடிய ஒரு காலகட்டம். நிதி சிக்கல்கள் எதாவது போய் மாட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து கொடுக்கும். அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், குடும்பத்தினுடைய முழு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்குண்டான ஒரு யோகம். இதனால் விருச்சிகராசிக்காரர்களுக்கு திருமணமாகாமல் நிறைய அழுத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டம், சிக்கலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது ஒரு நல்ல மாற்றமாக இருக்க போகுது. வேலை செய்பவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு, ப்ரொமோஷன் எல்லாம் கொடுக்க போகுது. தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு 2025 ஆண்டு நல்லபடியாக நடத்தி கொடுக்க போகுது. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குது. இந்த வரவிருக்கக்கூடிய புத்தாண்டு 2025 வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு பெரிய மரியாதை. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இழந்த மரியாதையெல்லாம் தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக 2025 வரப்போகுது. அதற்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து ஏதாவது தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக மந்தத்தில் போயிட்டு இருந்தா சுக்கரபகான்லாம் வந்து உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் போட்ட காசு எடுக்க முடியாமல் இருந்தது, தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மாறப்போகுது. வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2025 வருது. அதனால் காற்றுள்ள போதே தூற்றுக்குள் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வருமானத்தை நீங்கள் சரியாக திட்டமிடல் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கடைசியில் அந்த பணமானது கையில் தங்காம விரயமாகிட்டே தான் இருக்கும். 2025 ஒரு புதிய தொழிலை தொடங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸை கொடுக்கறதுக்கு. ஸோ ஸ்டார்ட் அப் அந்த மாதிரி ஏதாவது புதுசாக ஒரு பிளானிங் வச்சுருக்கீங்க, இந்த தொழிலில் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக தைரியமாக எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கிரக ஜாதகங்களையும் ஒரு நிலவை ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு இன்னும் கொஞ்சம் பூஸ்டப்பை கொடுக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் எக்ஸாமுக்கு எதாவது நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு 100% சக்ஸஸ் ரேட்டை கொடுக்கும், கவலைப்பட வேண்டாம். திருமண வாழ்க்கையெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க போகுது. ஏதாவது நீங்கள் வந்து ஒரு ஆர்கனைசேஷனோட சேர்ந்து வந்து நீங்கள் வந்து சமூக சேவை சம்மந்தமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் அறிவு உருவாக்கி கொடுக்க போகுது 2025. அதுக்கடுத்ததான் வந்து பார்க்கும்போது சிம்மராசிக்காரர்கள், இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிதி ரீதியாக வலுவடையக்கூடிய ஒரு காலகட்டம். ரொம்ப ஒரு சிம்மராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாளாக வந்து நான் பார்க்க வர வரைக்கும் வந்து திருமண தலை இருந்துச்சு, வளர்ச்சியில் தலை இருந்துச்சு, எல்லாம் போய்கிட்டு இருந்தது. இப்போ சிம்மராசிக்காரர்கள் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிதி ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை வந்து எதிர்பார்க்கலாம். வருமானத்திற்குண்டான பல வழிகள் வந்து திறக்க போகிறாங்க. கன்சல்டேஷன் இந்த மாதிரி ஏதாவது விஷயம் நீங்கள் ஏதாவது சைடாக எக்ஸ்ட்ரா ஒரு பிஸ்னஸ் பண்ணி நான் வருமானத்தை பிரிக்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். தொழில் செய்வதற்குண்டான நல்ல ஒரு காலகட்டம். உடல்நலம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் அதெல்லாம் தீரப்போகுது. ஆனால் நீங்களா வாயக்கிளறி வேலை கிளறி நீங்களே உங்கள் பிரச்சனையை நீங்கள் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெருசாக இது பண்ணி நீங்கள் பெருசு பண்ணிக்க வேண்டாம். விட்டு கொடுத்து போயிடுறது உங்களுக்கு பல வகையில் நல்லது. பேச்சில் வந்து கண்டிப்பாக அந்த கொஞ்சம் இனிமையை எடுத்துகிட்டு போங்க.
எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்களாக ஃபேஸ் பண்ணுங்கள். இன்னொருத்திட்ட போய் சொல்லி தீர்த்து வைக்கிற அந்த நிலை வேண்டாம். அதே மாதிரி வேலை செய்பவர்களுக்கு 2025 அப்படிங்க பார்க்கும்பொழுது அவங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கறதுக்கு, கண்டிப்பாக வேலையில் ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது உருவாகினாலும் கூட நீங்கள் உங்களுடைய கோபத்தை வந்து எல்லாம் அந்த இடத்துல காட்டாமல் நீங்கள் அனுசரித்து போகும்போது உங்களுக்கு பலவித வெற்றிகள் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆதாயம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா உங்களுடைய கோபங்களை விட்டு கொடுத்து உங்களுடைய ஈகோவை விட்டு கொடுத்து கொஞ்சம் அமைதியாக போங்க. இந்த 2025 உங்களுக்கு இந்த சனி ராகு கேது குரு சனி வந்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கறதுக்கு. அதுக்கடுத்ததாக வரக்கூடிய ராசி எடுத்தோம் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் கேட்டிங்கன்னா 4-5 வந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்தா இருந்தாங்க. கடவுளை கிணத்துல போட்ட கல் மாதிரி எப்போ வந்து மேலே வரும் தெரியாமல் உட்காந்துருந்தாலும் ரிஷபராசிக்காரங்க இதுக்கு மேலே அப்படியே மெல்ல 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 அப்படியே ஷிஃப்ட் ஆகி மேலே வருவாங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைய பண ஆதாயம் கிடைக்க போகுது. தொழில் செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து மாறி தொழிலில் இன்னும் அப்கிரேட் பண்ண லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய காலகட்டம். ரிஷபத்துக்கு சனி ஒருத்தந்தான் யோகாதிபதி அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்களில் முயற்சிகள் எடுக்க வச்சு நல்ல மாற்றத்தை கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தொழில் லாபம் கிடைக்க இருக்கக்கூடிய அமைப்பு, உடல்நலம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் வந்து சந்தோஷம் நிலவக்கூடிய ஒரு காலகட்டம். ரிஷபராசிக்காரர்கள் இந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் ரொம்ப நாளாக பிளான் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் போகலாம். ரொம்ப நாளாக விசா கிடைக்காமல் ஏதோ ஒரு US போகிறதோ இல்லை லண்டன் ஃபாரின் போகிறதோ எந்த ஒரு விஷயங்கள் ஆகாத நேம் கரெக்ஷன் இதனால் பாஸ்போர்ட் ஹோல்டாக இருக்கிறது வெரிஃபிகேஷன் சம்மந்த பிரச்சனைகள் எதாவது இருந்துச்சு அப்படின்னா ரிஷபராசிக்காரர்கள் அதெல்லாம் நீங்கி இதுக்கு மேலே 2025 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளிநாடு செல்வதற்குண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. கம்பெனி மூலமாக நீங்கள் போகிறதா இருந்தாலும் அதுக்கான வாய்ப்புகள்லாம் அது உருவாக்க காத்துட்ருக்கு. திருமணம் ஆகாதவர்கள்லாம் திருமணமாகவருக்குண்டான ஒரு காலகட்டமாக இருக்குது. ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகம், சிம்மம், துலாம், ரிஷபம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது குரு சனியால் 2025 காலம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொற்காலமாக இருக்குது. இதுக்கடுத்து மீதி இருக்கக்கூடிய ராசிகளுக்கு 2025 எப்படி இருக்குங்கிறத நம்ம அடுத்த பதிவில் பேசலாம். ஆனால் சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த 4 ராசிக்காரர்களுக்கு 2025 ரொம்ப சிறப்பாக இருக்குது. சரியாக நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு. ஃபோக்கஸ்டு மைண்டாக இருங்க, என்ன செய்யணுங்கிறதுல தெளிவாக இருங்க, என்ன பண்ண போகிறோங்கிறதுல தெளிவாக இருங்க. பார்க்குறதெல்லாம் செய்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காதிங்க. உங்களுக்கு என்ன வருமோ அதை கரெக்டாக தெளிவாக எடுத்து அதை முடிவு பண்ணி பண்ணுங்க. ஏன்னா விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அங்கே சந்திரன் நீச்சல் ஆகுது உச்சம் குழப்பிக்கிட்டே இருக்கிறது. துலாம் பொறுத்த வரைக்கும் சுக்கரனுடைய வீடு சனி ஆட்சியாக வர்றதுனால அங்கே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக்கிட்டே இருக்காதிங்க, செயலில் ஆக்ஷன் பண்ணி இறங்குங்க. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் அங்கே இருக்கார் அப்படிங்கிறதுனால எப்போ பார்த்தாலும் எனக்கு தெரியுங்கிற மென்டாலிட்டியை விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போங்க. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சந்திரன் அங்கே உச்சமாகிறார். ஒரு வேலையை எடுத்தீங்க டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சு போடுங்க, குழப்பத்திலேயே போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காதிங்க. இது செய்யலாமா அதை செய்யலாமா செஞ்சு அப்போ இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதிலே உங்களுக்கு பாதி வெற்றிகள் தடைபட்டு போயிடுது. ஸோ ஆக விஷகம் ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா விசாகம், அதுக்கப்புறம் சாரி விருச்சிகம், அதுக்கப்புறம் துலாம், அதுக்கப்புறம் சிம்மம், ரிஷபம் இந்த 4 ராசிக்காரர்களுக்குமே இந்த குரு சனி ராகு கேதுவால் வந்து 2025 காலகட்டம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெற்றி பெறுங்கள், சிறப்பாக வாழுங்கள். அடுத்த பதிவில் வேறு என்னை பற்றி தெளிவாக பேசலாம். நற்பவி.